ஹலோ, வணக்கம். வெல்கம் பேக் டு சரி சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி டே 2, அவல் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான பொருட்கள், நான் வெள்ளை அவல் எடுத்திருக்கேன், உங்களுக்கு சிவப்பு அவல் வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் கேரட், பீன்ஸ், குடமிளகாய், உருளைக்கிழங்கு, தக்காளி, வெங்காயம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, கறி மசாலா பவுடர், தேவையான அளவு உப்பு, மஞ்சள், எண்ணெய், விரிஞ்சி இலை, ஒரு துண்டு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், சோம்பு, அதுக்கப்புறம் ரோஜா இதழ் எடுத்திருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பவுலில் அவல் போட்டு ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அவல் நல்லா கழுவி தண்ணியை ஊற்றிக்கலாம். இப்போ வந்து அவல் ஊறுறதுக்கான தண்ணி ஊற்றிக்கலாங்க. இப்போ இருங்க, அவளுக்கு மேலே கொஞ்சம் தண்ணி இருந்தால் போதும், நல்லா தண்ணியும் ஊற்றிடும், நல்லா ஊறிடும். ஒரு பேனில் எண்ணெய் ஒரு ஸ்பூன், நெய் விட்டுட்டு பட்டை, கிராம்பு, ஒரு ஏலக்காய், ரோஜா இதழ், சோம்பு, பிரிஞ்சி எல்லாம் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு வதக்கிக்கலாம், வதங்கிருச்சு வெங்காயம். அதுக்கப்புறம் நான் இஞ்சி பூண்டு புதினா வந்து மிக்சியில் அரைச்சிருக்கேன். புதினா ஒரு சில குட்டீஸ் வந்து எடுத்து வச்சுருவாங்க, அதனால் நான் அரைச்சிருக்கேன். இப்போ வந்து தக்காளி போட்டு வதக்கிக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிளும் போட்டுக்கலாம். நான் வந்து குடமிளகாய் எடுத்திருக்கேன், எனக்கு குடமிளகாய் பிடிக்குன்றதுனால எடுத்துக்கேன். உங்களுக்கு வேணும்னா குடமிளகாய் போட்டுக்கலாம், இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிவிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம், அப்போ தான் நல்லா வதங்கிடும். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு. இப்போ கறி மசாலா பவுடர் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட கறி மசாலா பவுடர் இல்லைன்னா கரம் மசாலாவும் ப்ளெயின் மிளகாய் பொடியும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். வதக்கிட்டு அவல் சேர்த்துக்கலாம். பாருங்கள், உதிரி உதிரியாக இருக்கா அவல், நல்லா ஊறிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கலாங்க. கிளறி விட்டுட்டு தண்ணி தெளிச்சிக்கலாம். தண்ணி ஊற்றக்கூடாது, ஏன்னா தண்ணி ஊற்றினா கொல கொலன்னு ஆயிரும். கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஃப்ளேம் வந்து கம்மி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், அவல் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் 2 ட்ராப் லெமன் புழிஞ்சிக்கலாம். உங்களுக்கு லெமன் வேணான்னா ஃபஸ்ட்டே வந்து வெங்காயம்லாம் வதக்கும் போது 1 ஸ்பூன் தயிர் போட்டுக்கலாம். இப்போ வந்து கொத்தமல்லி தூவிடலாம். இப்போ பாருங்கள், ஹெல்த்தியான அவல் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. உங்களுடைய குட்டீஸ்க்கும் இந்த மாதிரி லஞ்ச் பாக்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.